ப்ரோ, பைக்கில் ரியர் டிஸ்க் பிரேக் இருந்துச்சா, ரெண்டு மெட்டல் ஒன்றோட ஒன்றா உரசுற மாதிரி ஹெவி நாய்ஸ் கிரியேட் ஆகுது. என்ன, எதுவும் இன்ஜின் எதுவும் போச்சா இல்லை சேஞ்ச் பேக்கெட் எதுவும் போச்சா அப்படின்னு சொல்லி கஸ்டமர் பதறிக்கிட்ட கிடைக்கு வந்தாப்பில், ப்ரோ கவலை விடுங்க அப்படின்னு சொல்லி கீழே குனிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டிஸ்க் பேடும் தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஓட்டியிருக்காப்புல. ஸோ இந்த வண்டியில் டிஸ்க் பேடை மட்டும் மாற்றினாலே கம்ப்ளைண்ட் சரியாயிரும். டிஸ்க் பேடை பொறுத்தளவுக்கு எப்போதுமே 15,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் கம்பல்சரி மாற்றிக்கோங்க. எப்படி நம்ம நார்மல் வண்டியில் பிரேக் ஷூ மாத்திரமோ அதே மாதிரி தான் இந்த வண்டியில் டிஸ்க் பேடை கம்பல்சரி மாற்றி ஆகணும். இந்த ரெண்டு டிஸ்க் பேடுமே கம்ப்ளீட்டாக தேஞ்சனால தான் உன்னோட ஒன்றா உரசி கஸ்டமருக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் சவுண்ட் கிரியேட் ஆயிருக்கு. புதுசுக்கும் பழசுக்கும் எந்த அளவுக்கு திக்னஸில் வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். எப்போதுமே டிஸ்க் பேட் கான்செப்டை பொறுத்தளவுக்கு டிஸ்க் பேட் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் நம்ம இதை மாற்றணும் அப்படின்னா ரவுண்டாக பெருசாக இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் பிளேட்டையும் போட்டு தெளிவிடும். ஸோ உன்னால் நான் கிட்ட என்னால் நீ கிட்டேங்கிற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மாற்றினா தான் நாய்ஸ் அரெஸ்ட் ஆகும். பாருங்கள், நம்மளோட வேலை முடிச்சாச்சு, நம்ம டிஸ்க் லோட் பண்ணுறோம். எவ்வளோ அழகாக பாருங்கள் டிஸ்க் லோட் ஆகுதுன்னு. ஸோ எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த டிஸ்க் பேடை மாற்றிட்டீங்கன்னா உங்கள் வண்டி எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நீட்டாக ஓடும்.